ஓம் வாராகி தாயே வாராகி. அன்பு செல்வனே, உன் வாராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வந்துள்ளேன். நீ இதை பற்றி கவலைப்படாதே. உன்னை மற்றவர்கள் குறை சொல்கிறார்கள், என் முன் நன்றாக பேசுகிறார்கள், என் பின்னால் புறம் பேசுகிறார்களே. இவர்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்களிடம் நான் பேசினால் நல்லதா, இல்லை இவர்களிடம் பேசுவதை தவிர்த்தால் நல்லதா என்று உன் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உன் மனது கவலையில் நிறைந்திருக்கின்றது செல்வேனே. உன் மனதில் உள்ள குழப்பமும் உன் மனதில் உள்ள கவலையை போக்க உன் வாராகி அம்மன் இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. இப்படியெல்லாம் சில பேர் நடந்து கொள்கிறார்களே என்று நீ ஏன் கவலை கொள்கிறாய்? தெரிந்து கொள், இப்படியெல்லாம் கூட சில பேர் பிறர் மனதை காயப்படுத்தி பார்க்கின்றார்கள். இவர்கள் நடந்து கொள்ளும் செயலை பார்த்து கவலைப்பட்டும் உன் மனதை குழப்பிக் கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாது செல்வமே. இதையெல்லாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளாதே. தெரிந்து கொள், நல்லவர் யார், உன் முதுகி பின்னால் அடிப்பது யார் என்று தெரிந்து கொள். அது கெட்டது போல் நீயும் மாறிவிடு. பார்ப்பது எல்லாம் உண்மை என்று நம்பாதே. தங்கம் போல்தான் இருக்கும், ஆனால் தங்கம் என்று நம்பிடாதே. பிறகு சில நாட்கள் கழித்துத்தான் அது பித்தளை என்று புரிய வரும். உன்னிடம் உன் வாராகி அம்மன் என்ன சொல்ல வந்தேன் என்றால், பிறர் உனக்கு தீங்கு செய்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதே செய்திடு. உன் புறமுதுகு பின் உன்னை திட்டினாலும் நீ அவர்கள் பற்றி நல்லதாகவே பேசிடு. இவர்கள் எல்லாம் இப்படித்தான் என்று நினைத்துக்கொள். உன் மனதை காயப்படுத்தினாலும் நீ கலங்காதே. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பொழுதுபோக யாராவது ஒருவர் வேண்டும். இவர்கள் பேசுவதே நீ பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையின் வெற்றி பாதையை பார்த்து செல் செல்வமே. என்றும் நல்லதே செய்திடு, நல்லதே பேசிடு. உன் வாராகி அம்மன் சொல்லும் அறிவுரையை கேட்டு நடந்து கொள், மகிழ்ச்சி கொள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். வாராகி அம்மன் நான் இருக்கின்றேன்.